ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ்ஸஸ் நான் தான் உங்கள் விஜய் தினேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிருந்தா தேட்டர் வெளியே வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் சொல்லி ஆகணும், நம்ம தானா சேர்ந்த கூட்டம் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபேன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே வந்து சூர்யா மேலே வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸுன்றத பிறகு ஒரு பெரிய வெறியன்னு சொல்லலாம். மாற்றி மாற்றி வந்து சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அனிருத் மியூசிக் கேட்கவே தேவையில்ல, தெரிக்க விட்டுருக்காரு. அஃப்கோர்ஸ் எல்லார் பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொடக்கு மேல் சொடக்கு போகிற அந்த பாட்டு மேலே தான் எல்லாருமே ஒரு கண்ணாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது ஃபேன்ஸோடது. ஸோ நானும் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு வந்து அதோட இது சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸ்கிட்டே நம்ம அதை கேட்டுப்போம். ஜி, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா படனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் வந்து தானா சேர்ந்த கூட்டம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப நார்மலாக நினச்சிருக்காரு சூர்யா. டீசரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு ஒரு வித்தியாசமான ஒரு டீசராக இருக்கும். அதனால் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து சூர்யா கன்ஃபார்மாக இந்த ஹிட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வெயிட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. காரணம் நான் எப்பவுமே வந்து நான் வந்து காக்கா படத்துலேருந்து சூர்யா ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்து சூர்யா படம் பார்த்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப டீசெண்டான ஆக்டர். நீங்களே பார்த்தீங்கன்னா அகரம்ல வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதனாலே வந்து லைலா காலேஜ்லாம் படித்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது அதனால தான் வந்து சூர்யா படம்னாலே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவேன். ஆமாம், இந்த தேட்டருக்கு தான் எப்பவுமே வருவேன், அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். தொடர்ந்து சிங்கமாக கொடுத்துருந்தாரு, இப்போ ஒரு திருப்பு. ஆ, மேபி அது பப்ளிக்கும் நிறைய ரிவ்யூஸ்லாம் வருது இல்லை, ஒரே சீரியஸ் மாதிரி நடிச்சிருந்தா ஏன்னா ட்ரெண்ட் மாறுது கொஞ்சம். மெசேஜும் சொன்னால் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் நல்ல. ஸோ அதனால் இந்த படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஸ்கெட்சும் வந்தாலும் ஓடிடும். நம்ம தலை சூர்யா நடிச்சிருக்காரு, இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தலைவர் படம் வேறு லெவலில் வந்திருக்கு, அதாவது ஒரு பழைய சூர்யாவை பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷான லுக்காக இருக்கார். அது சொடக்கு பாட்டே தெரிக்க விடுறோம் இன்னைக்கு கண்டிப்பாக. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? ஏன்னா ரெண்டு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேரும் இணைகிறாங்க. ஸோ வந்து அனிருத் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சூர்யாவோட இருக்கிறப்ப அனிருத் எப்படி இருப்பார்? அதான் வேறு லெவலில் போட்டிருக்காரு மியூசிக்கு, வேறு லெவலில் போட்டிருக்காரு. சொடக்கு பாட்டு சொல்லவே தேவையில்லை, பட்டி தொட்டிலாம் ஹிட்டு. இன்றைக்கி அதை தெரிக்கொடுத்து தான் வந்திருக்கோம், பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. உங்கள் ஃபேவரட் சாங் எது? சொடக்கு மேலே. அஃப்கோர்ஸ் சொடக்கு கண்டிப்பாக. எஸ் சார், டுடே டுடே தெரிக்க விட்றோம் கண்டிப்பாக. எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க ப்ரோ, எப்படி படம் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் அண்ணனோட படம் எப்படியோ வந்து செம்ம மாதம் இருக்கும். நானும் ரவுடி தான் விக்னேஷனோட நெக்ஸ்ட் மூவி, பெரிய ஆக்டரோட எடுக்கிற மொதல் மூவி தான். நான் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் விக்னேஷன்ட்ட. நான் வந்து எங்கள் தலை எப்பவுமே மாதம் தான், எந்த கேட்டு கொடுத்தாலும் அந்த கேட்டு ஏற்றமே நடிக்கிறதுல எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு எங்கள் அதுக்கு யாரும் ஈடு இல்லை. இன்னும் நாங்கள் வந்து அடுத்ததே வந்து செல்வராங்கன்னு கூட, அது வந்து இன்னும் பெட்டராக அவரோட கேரக்டர் அவரோட கெட்ட போய் இன்னும் மாதம் எதிர்பார்க்குறேன். எப்பவுமே எங்கள் அண்ணன் தான் கேத்து. சூப்பர். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி சொல்லுங்கள். சொசைட்டி பேஸ்டாக வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. தானா சேர்ந்த கூட்டம் சூர்யா எதிர்பார்க்குறேன், நல்லா எதிர்பார்க்குறேன். சிங்கம் படம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போலீஸ் கான்செப்ட்லேயே கொடுத்துருந்தாரு, இது ஒரு வித்தியாசமான இதுவாக இருக்குது. எப்படி பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் சூர்யா அந்த படத்தில்? இன்னும் கொஞ்சம் லோக்கலாக பண்ணியிருப்பார். ஸ்டில்லு ஸ்டில்லு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக, இந்த சில்ல இந்த சில்லுக்கே தெரியுது நல்லா வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக. இது சூர்யா கம்பேக் ஃபிலிமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது சூர்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஃபஸ்ட் டைம் இணையிறாவில். ஆமாம், அந்த காம்போ தான் சார், அந்த காம்போக்கே நல்ல காம்போ இது. எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிருக்கு, இது எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? சொடக்கு மேலே சொடக்கு, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அந்த காஸ்டியூமில் வந்ததே நாங்கள் டான்ஸ் ஆடணுன்னு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. நாங்கள் சூர்யா படத்துக்காகவே நாங்கள் அப்படி ஒரு மாதம் பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த படத்தை. ஆமாம், அப்படி இந்த காஸ்டியூம் வந்து சொடக்கு மேலே சொடக்கு போகிற அந்த இது உள்ளே அந்த ஸ்டெப்பை நாங்கள் போட்டே ஆகணும், அதுக்காக வந்துடும். சூர்யா படம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா நடிகர், நல்லா நேச்சுரல் நடிகர், நடிகர் அவரோட நேச்சுரல் நடிகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஆமாம், ஓகே. நீங்கள் எல்லாமே சூர்யா ஃபேன்ஸா? ஆமாம், எல்லாருமே. நான் வந்து ரஜினியோட ஃபேன்ஸு, ஆனால் சூர்யா ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து தனுஷ் ரசிகர், தனுஷை பற்றி ரொம்ப பிடிக்கும். இப்போ சூர்யாவும் அனிருத்தும் வந்து ஃபஸ்ட் டைம் இணைகிறாங்க. ஆ, ஓகே சார். ஆல்ரெடி விக்னேஷ் ஒன்று அனிருத்தும் இருந்திருக்காங்க, நான் அப்படி தான். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். சூர்யா கூட காம்பினேஷன் இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் என்ன? நான் நல்லாயிருக்கும் படம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்திருக்கோம் படத்துக்கு. நீங்கள் ப்ரோ? சூப்பராக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருக்கும். லெவலில் சரி, உங்களுக்கான ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கும் இந்த படத்தில், எல்லாரும் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சொடுக்கு சொடுக்கு மேலே பார்த்து சொடுக்கு சொடுக்கு தான் எல்லாருமே சொடுக்கு தான்ப்பா சொல்கிறாங்க, சொடுக்கு போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. படம் எப்படி வரும் பார்த்தா தான் தெரியும், வேறு லெவலில் தான் இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். விக்னேஷ் சிவன் 400 அப்படி தான் பார்த்துட்டே வேறு லெவலில் எக்ஸைட் ஆகணும். இப்போ சூர்யா கூட காம்போ ஆகும்போது கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் செந்தில் சார்லாம் நடிக்கிறாரு,
கார்த்தி சாரும் நடிக்கிறாரு, கண்டிப்பாக படம் வேறு லெவலில் தான் இருக்கும். பா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு பார்க்குறத வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சூர்யாவும் அனிருத்தும் பார்த்தா அது ஃபஸ்ட் டைம் இணைகிறாங்க. ஆல்ரெடி வந்து விக்னேஷ் சிவனும் அனிருத்தும் வந்து நானூறு அப்படிதான் படத்தில் வந்து நல்லா கலக்கலும் கலையிட்டாங்க. இந்த படத்தில் அதேமாரி கான்செப்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்கும். ஆர்ஆரும் நல்லா தான் இருக்கும். அனிருத்து சொல்லவே வேணாம், தெரிக்க விட்டுருப்பாப்பில் பார்ப்போம், நல்லா இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன சார்? சொடக்கு தான். சொடக்கு? ஆமாம், சொடக்கு. அடுத்தது நானத்தானா, அப்புறம் பீலா பீலா. ஓகே, நல்லா தான் இருக்குது. சனா நல்ல சாங், சொடக்கு சாங். ஓகே, படம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சூர்யா பற்றி சொல்லு. நான் பெரிய சூர்யா ஃபேன் தான், நான் மிகப்பெரிய சூர்யா ஃபேனு. சின்ன வயசுலேருந்தே சூர்யா பிடிக்கும். சூர்யா படத்துக்காக நேற்று டிக்கெட் வாங்கி நீ காலைல நைட்டெல்லாம் தூங்க மேலே 6 மணிலாம் கிளம்பி வந்துட்டேன். தூங்காமல் கொள்ளாமல் பார்த்துட்டு இருக்காருப்பா படம் எப்போ வரேன்னு. 6 மணிலாம் கிளம்பி வந்துட்டேன். சரி, சூர்யா நான் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தே ஆகணும். அதுதான் எல்லாரும் ஆவலை எது பார்த்துட்டுருக்கோம். எப்படி இப்போது எப்பயுமே சிங்கம் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். எப்போவுமே இது இந்த படத்தை நீங்கள் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இந்த படத்தை கொஞ்சம் எப்போவுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. டான்ஸும் சரி, பாட்டும் சரி, டைலாக்கும் சரி. அதனால் கண்டிப்பாக அந்த படம் பார்த்தே ஆகணும். இதுதான் நாங்கள் முடிவோட வந்து. இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? எல்லா படம் நான் சொடுக்கு பாட்டு நிறைய பாட்டு வேணால் ஃபேவரட் மை சொடுக்கு. ஃபேவரட் மை சொடுக்கு. அனிருத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்க தான் எல்லாரும் காத்துட்டுருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அனிருத் காம்போ வந்து இந்த கண்டிப்பாக இவரோட ஒத்து போயிருக்குதான். ஆமாம், நான் அனிருத், விக்னேஷ், சிவன், கீர்த்தி, சுரேஷ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் தான் ஒத்து போயிருக்காங்க. ஓகே போ, தேங்க்ஸ். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி சொல்லுங்கள். ஜி, ஒரு 1.5 இயராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எப்படி சொல்ல, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு குட்டையிலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. அது இல்லாமல் விக்னேஷ் சிவன் நியூ டேரக்டரா, அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. படத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து ஃபஸ்ட் டைம் இணைஞ்சிருக்கா போல். ஸோ அனிருத்துக்கும் நம்ம சூர்யாவுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் காம்போ, அது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறீங்களே. அனிருத் பிஜிஎம்மே வேறு மாதிரி இருக்கும், அதுவும் சூர்யா சார் பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். இந்த படத்தில் பாட்டு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் என்ன சாங்? சொடக்கு தான். வேறு சொடக்கு சொடக்கு தான் எனக்கு. பீலா பீலா சாங்கெல்லாம் பிடிக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சொடக்கு சாங் தான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த பாட்டு தான் பிடிச்சிருக்குன்றாங்க. இந்த சொடக்கு மேலே அப்படி என்ன ஒரு ஈர்ப்புன்னு தெரில. ப்ரோவும் அதான் சொல்லியிருக்காரு, நிறைய லைன்ஸ் சூப்பராக இருக்குது. அதிகாரத்தை மாதிரி பணக்கார போகிறதுக்கு போட்டு மிதிக்க தோணுது. அந்த லைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, அதனால் சாங் சூப்பர். இவர் பியூராக சூர்யா ஃபேன் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு உயிர் ரசிகன், உயிர் ரசிகனா. எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே.